Hi friends, welcome to STR family. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸுமே நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸ்ல கேட்ட கேள்வி STR 48 படத்தோட அப்டேட் போடுங்க ப்ரோ அப்படின்ற ஒரு கமெண்ட் தான் நம்ம சேனல்ல அதிகமா வந்துட்டிருக்கு. STR 48 படத்தோட அப்டேட்டுக்கு நான் எங்க ப்ரோ போவேன்? அதுதான் எனக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. இன்னும் படத்தோட ஷூட்டிங் கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. அதாவது எஸ்டிஆர் நடிக்கிற திரைப்படத்திலேயே பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவாகிற படம்னா அது இந்த எஸ்டிஆர் 48 படம் தான். ஆனால் என்ன காரணமோ தெரிலைங்க, இன்னும் இந்த படத்தோட ஷூட்டிங்கை மட்டும் ஸ்டார்ட் பண்ணாமலே வச்சுருக்கிறாங்க. சமீபத்தில் நம்ம எஸ்டிஆருடைய நடிப்பில் பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட் ஆடு ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த ஆடு கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரேஞ்சுக்கு எடுத்திருந்தாங்க. அதுவே இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் அந்த ஒரு ஆட் ஷூட்டை எடுத்து முடிச்சு அந்த ஆடு கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த படம் இன்னும் ஷூட்டிங் கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. இதுக்கு காரணமும் இருக்குங்க. இப்போ இந்த படத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய வதந்தியும் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. அந்த வதந்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 48 மூவி வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு வதந்தி தான் இப்போ சோசியல் மீடியாஸில் போய்கிட்டு இருக்கு. அதாவது இந்த வதந்தி வந்து உண்மை கிடையாதுங்க, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொய்யான ஒரு தகவல் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 48 படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகுது. அதாவது இந்த படத்துடைய முன்பணிகளே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை இழுக்குமா, அது மட்டும் இல்லை முழுக்க முழுக்க இந்த படத்தை செட்டிலேயே படமாக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு திட்டம் இருக்குது. அதனால தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகாமலே இருக்குது. கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த படம் கண்டிப்பாக ட்ராப்லாம் ஆகலை, கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்கத்தான் போகுது. இன்னொரு ரூமர் ஒன்று பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருந்துச்சு. அதாவது எஸ்டிஆர் 48 படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் தொடங்காமல் இருக்காங்க. அதனால் வேற ஒரு டைரக்டர்கள்கிட்ட நம்ம எஸ்டிஆர் வந்து கதை கேட்டு அந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எஸ்டிஆர் 48 படத்தோட ஷூட்டிங்கை தொடங்கலான்ட்டு சொன்னதாக ஒரு தகவல் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதுவும் உண்மை கிடையாதுங்க. அதாவது எஸ்டிஆர் சொன்னதுக்கு கமல்ஹாசன் வந்து நீ இந்த கெட்டப்போட போய் நடித்தா எஸ்டிஆர் 48 படத்தோட கெட்டப் வந்து வெளியே போயிடும், அதனால் எஸ்டிஆர் 48 படத்துக்கு மிகப்பெரிய அடி உழும், அதனால் நீ வேறு எந்த படத்துலையுமே கமிட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கமல்ஹாசன் தடுத்தாரு அப்படின்ட்டு ஒரு தகவல் போய்கிட்டு இருந்துச்சு. அதுவும் முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு தகவல் தாங்க. அப்படி நம்ம எஸ்டிஆர் எதுவுமே சொல்லவும் இல்லை, கமல்ஹாசன் சாரும் தடுக்கவும் இல்லை. அது மட்டும் இல்லைங்க, தக்லைஃப் படத்தில் நம்ம எஸ்டிஆர் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் உண்மை கிடையாதுங்க. தக்லைஃப் படத்தில் சிம்பு நடிக்கிறாரு அப்படின்னா அஃபீஷியலாக இந்நேரம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே பண்ணலை. அதனால் பார்த்தீங்கன்னா தக்லைஃப் படத்தில் நம்ம எஸ்டிஆர் நடிக்கலைங்க.